He gives orders even to the unclean spirits and they obey him. Mark 1:27. இவர் தீ ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே. கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு அன்பானவர்களே, சென்ட் அகஸ்டின் கோட்ஸ், ஃபெய்த் இஸ் மைட்டி பட் விதவுட் லவ் இட் ப்ராஃபிட்ஸ் நதிங். த டெவில்ஸ் கன்ஃபெஸ்ட் கிரைஸ்ட் பட் லேக்கிங் சேரிட்டி இட் அவெயில்டு நத்திங். விசுவாசம் பெரிது, ஆனால் அன்பில்லாமல் ஒன்றும் பயனில்லை. அன்பானவர்களே, சாத்தானுக்கு இயேசுவை பற்றி முழுமையாக தெரியும். நம்மை விட, புனிதர்களை விட. ஆனால் இயேசுவின் மீது நம்பிக்கையோ, அவரை ஏற்றுக்கொள்கின்ற மனமோ இல்லாததினால். ஆகவே பாருங்கள், இயேசுவே எவ்வளவோ பெரியவர், ஏன் எங்கள் காரியத்தில் தலையிடுகிறீர்? நீர் மிகவும் பரிசுத்தமானவர், இறைவனுக்கு அர்ப்பணமானவர் என்று முழுமையாக தெரிந்திருந்த சாத்தான். ஆனால் மக்கள் யாரிடம் அவர் வந்தாரோ, அவர்கள் அவரை பற்றி தெரிந்து கொள்ளவும் முயற்சிக்கவில்லை, தெரிந்து கொண்ட பிறகும் நம்பவும் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் அவரை பற்றிய உதாசீனம். தச்சன் மகன் தானே, மேரியின் மகன் தானே, நாசரேத்திலிருந்து வந்தவன் தானே என்ற எகத்தாளங்கள். ஆனால் சாத்தானுக்கு தெரியும். என்னுடைய அனுபவம் ஒன்று பாருங்கள், தெரிந்தவர்களுக்கு எப்படி அதை புரிந்து கொள்வார்கள் என்பதற்கு. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய பங்கு, பணிக்கண் குப்பம் என்ற ஒரு பங்கு பண்ருட்டியில் இருந்தது. பங்கு தந்தை அன்று திவ்யநக்கிரணை திருவிழா, பண்ருட்டியில் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு டிரைவர் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் வரமாட்டார், ஆகவே அவர்களை கூட்டி வர வேண்டும், பிறகு கொண்டு போய் விட்டு வர வேண்டும். திவ்யநக்கிரண திருநாள் முக்கியமான திருநாள் அல்லவா, ஆகவே நான் மோட்டர் சைக்கிளை எடுத்துக்கொண்டு போய் அவங்க கான்வென்ட்டை விட்டுட்டு அவங்க வேனில் எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு வந்து விழாலாம் கொண்டாடிட்டு பூசையெல்லாம் முடிச்சுட்டு கொண்டு போய் விட்டுட்டு வரணும். கொஞ்சம் ஃபாதர்ஸ் எல்லாம் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க, அவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்க, நான் சிஸ்டர்ஸ் எல்லாம் விட்டுட்டு இன்னொரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன், அருகில் தான் இருக்கிறது என்று கொண்டு போய் விட்டுட்டு என்னுடைய மோட்டர் சைக்கிள், அப்போ ஒரு டீசல் புல்லட் வச்சுருந்தேன், மிக பெரிது, சத்தமும் பெருசு, வெயிட்டு அதிகம். நானும் ஓட்ட சட்டமாக அப்போல்லாம் இருந்தேன், இப்போ தான் எல்லாம் காதோரம் நரைச்ச முடி, கதை முடிவை கட்டுதடா கந்தையான்ற மாதிரி ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி போச்சு. சரி, பரவாயில்லை. ஆகவே இந்த டீசல் புல்லட்டை எடுத்துக்கிட்டு அந்த பண்ருட்டி மெயின் ரோட்டில் வரும்பொழுது கொஞ்சம் அவசரம், பதட்டம், சீக்கிரம் போக வேண்டும் என்பது தான் இருந்ததை தவிர வேகம் அதிகம் இல்லை. டிராஃபிக் இருக்கக்கூடிய இடமாயிற்று, எப்படி வேகமாக செல்ல முடியும்? அந்த பதட்டத்தில் வேகமாக நான் வந்து கொண்டிருக்கிறேன். ராங் சைடில் சைக்கிளில் ஒரு குடிகாரன் வந்து நேராக என் மேலே மோதி விழுந்துட்டான். ஃப்ரண்ட் வீலு அவனுடைய சைக்கிளுடைய ஃப்ரண்ட் வீலில் ஏறி நிற்கிது, ஃப்ரண்ட் வீலு பெண்ட் ஆகிடுச்சு. நமக்கு தான் தெரியுமே, ஒரு இது மாதிரி ஆச்சுன்னா உடனே கூடி இருக்கவங்களாம் கூடி அவன் கமெண்ட் அடிப்பான், அது பண்ணுவான், இது பண்ணுவான், இது பண்ணுவான், ஆச்சா போச்சானோ அப்போ தான் என்னவோ பெருசாக கரிசனம் கட்டிக்கிட்டு அழுவது போல் அவனுக்கு பறிஞ்சு பேசுகிற மாதிரி வருவாங்க, காசை கொடு அதை கொடுத்து கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கூட்டம். அருகில் ஒரு ஒர்க் ஷாப் காரர், அவரை எனக்கு முன்னுக்கு பின்னுக்கு தெரியாது, அவர் நேரடியாக பார்த்தார், நடந்ததை பார்த்தார், என் மேலே தப்பு இல்லை, இவன் வந்தது தான் தப்பு. அவர் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு பெட்ட தாதா மாதிரி அவர் வந்தார். ஏய், இங்கே என்ன வேலை, எல்லாம் கூட்டம், இங்கே என்ன, கொஞ்சம் கொச்சையாக சொல்லி, இங்கே என்ன டான்ஸாக நடக்குது, பார்த்துக்கிறேன் நீ போ. அந்த அவனை பார்த்து, ஏய், நீ எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் வர, இவர் ஒழுங்காக தானே இந்த பக்கம் தானே வந்தார், நீ ஏன் ராங் சைடில் வந்த, எல்லாம் மப்பிள இருக்கிறியா, மப்பிள வந்து மோதிட்டு இந்த மாதிரி காசு வாங்கிறது காட்டியா, எந்திரி எந்திரிச்சான். உன்னை ஃபாதர்
ஒரு 20 ரூபா கொடுங்க, 20 ரூபா கொடுத்தேன். போய் கை காலில் ஏதாவது சிராப் இருந்தால் மருந்து வாங்கி போட்டுட்டு போ, சைக்கிள் நீயே பெண்டு பண்ணிக்கணும், காசு வாங்கி கொடுக்க முடியாது, போ போயிட்டான். அவன் அவனுக்கு அங்கே பேட்டை ரவுடியாச்சு, கீழ்ப்படியுமே. அப்போ பக்கத்தில் சொன்னான், இவர் யார் தெரியுமா, நான் அப்போ மஃப்டியில் இருந்தேன், அங்கீல இல்லை மஃப்டியில் இருந்தேன், இவர் யார் தெரியுமா, இந்த பணிக்குப்பம் மாதா கோயில் இல்லை, அது மாதா கோயிலுடைய பங்கு தந்தை, உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியும், நீங்கள் போங்க ஃபாதர், ஒரு பிரச்சனை இல்லை, நான் பாட்டு வந்துட்டேன். அந்த மனிதனுக்கு பங்கு தந்தை என்று தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. பங்கு தந்தை எவ்வளவு முக்கியமானவர் என்று அவருக்கு தெரியும், பிறருக்கு தெரியாது. அதே போன்று சாத்தானுக்கு இயேசுவை பற்றி முழுமையாக தெரியும், மக்களுக்கு தெரியல இயேசுவை பற்றி. ஆகவேதான் இன்னொரு நற்செய்தி பகுதியில் இந்த நகைமுரன் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். என்ன நிகழ்ச்சி, அந்த பண்டிகள் எல்லாம் போய் கடலில் சாடி விழுந்து இறந்தன அல்லவா, 2000 பண்டிகள். இயேசு அந்த சமாரியா நகருக்குள் நுழையும் பொழுதே, வெளிப்புறத்திலேயே ஊருக்கு வெளியேயே நடந்த நிகழ்ச்சி, சாத்தான் அகன்றது. சாத்தான் வந்து உத்தரவு கேட்கிறது, நான் இந்த பன்றி கூட்டங்களின் மீதாவது ஏறிக்கொள்ளுகிறேன், உத்தரவு கொடு. ஓகே, கிராண்டட். சாத்தான் பன்றி கூட்டத்துக்கு மேலே போகுது, அங்கே தான் இன்னொரு நகைமுரன், இந்த பன்றி கூட்டங்கள் நாங்கள் செத்தாலும் சாவேமே ஒழிய இந்த சாத்தானை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று சொல்லி எல்லா பன்றிகளும் கடலில் சாடி விழுந்து இறந்தன. ஒவ்வொரு நிகழ்வும் சிந்திக்க வேண்டியது. நிகழ்ந்ததை பார்த்த சிறுவர்கள், அந்த பண்டி மைத்திருப்பவர்கள் ஓடுறாங்க ஊருக்கு, ஐயையோ போய் அங்கே என்ன சொல்கிறாங்க செய்தி, யாரோ ஒருவர் ஊருக்கு வந்திருக்கிறார், வந்ததும் பேய் பிடித்தவனுக்கு குணமாக்கினார், பாசிட்டிவ், பேய் ஓடிவிட்டது. ஆனால் நம்முடைய பண்டிகள், 2000 பண்டிகளும் கடலில் விழுந்து இறந்து விட்டன. பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு, எதை எடுத்துக்கிட்டாங்க, நெகட்டிவ் எடுத்துக்கிட்டாங்க. இந்த நியூஸ் பேப்பரில் எடுத்து பாருங்க, நெகட்டிவ் நியூஸ் தான் 95% இருக்கும். இவன் அதை கொன்றான், இவன் அதை பண்ணான், இவன் அதை பண்ணான், இது பண்ணான், ஊழல் பண்ணான், கள்ளக்காதலில் விபரீதம், அப்படியாக்கும் தற்கொலை, எல்லாம் நெகட்டிவ் நியூஸ். பாசிட்டிவ் நியூஸ் 5% இருக்கும். ஆகவே இந்த செய்தியை கேட்டு ஊர் மக்கள் ஓடி வந்து, ஐயோ இவர் பெரிய மகானாக இருக்கக்கூடும் அல்ல போரே, பேய் ஓட்டிட்டாரே, பண்டிகள் தானே இறந்தன, பரவாயில்லை வாருங்கள் சாமி, எங்கள் ஊருக்குள் வாருங்கள், இன்னும் நல்லது செய்யுங்கள், எதெல்லாம் எங்களை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கணவோ அவைகளெல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்துங்கள், தீமையை ஒழியுங்கள், தீமைகள் ஒழிந்திடும் உன் வார்த்தையின் வலிமையில் பாடினோம் அல்லவா, அப்படியா சொன்னாங்க, ஐயா உங்கள் சங்காத்தமே வேணாம்ப்பா, ஊருக்குள்ளார காலடி எடுத்து வச்சோன்னே எங்களுக்கு நஷ்டம், 2000 பண்ணி செத்து போச்சு. இன்றைய கணக்கில் எடுக்கணும்னா ஒரு பண்ணி மினிமம் 1000 ருபீஸ், 2000 × 1000 ருபீஸ் 20 லட்சம், 20 லட்சம் சொன்னோடனே கரண்டே வந்துடுச்சு. ஸோ அவர்களுக்கு அதிகமாக தென்பட்டது கவனத்தில் இந்த இழப்பு, இந்த பன்றிகளினால் ஏற்படக்கூடிய காசு இழப்பு, பொருள் இழப்பு, அதற்கு காரணமாக இருக்கின்ற இயேசுவே நீர் வேண்டாம், ஊருக்குள்ளே நுழையாதே, காசு என்றைக்கும் நிரந்தரமாக இருக்குமா, அகில உலகத்துக்கும் வேந்தராக இருக்கக்கூடிய இறை மைந்தனாக நமக்காக இறங்கி வந்தவரை அன்று உதாசீனம். இப்படி பல உதாசீனங்களை நற்செய்தியில் பார்க்கிறோம். ஆனால் சாத்தான்கள் அவரை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டன என்று பார்க்கிறோம். நாம் எப்படி, நாம் தான் பதில் சொல்ல வேண்டும், ஆண்டவரை போற்றுவோம், ஏற்றுக்கொள்வோம், ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு
பொல்லாப்பு வந்தால் அது கிடக்குது போ, ஆண்டவராவது தாண்டவராவது என்று உதாசீனப்படுத்துவோம் நாம் கூட. ஒரு இன்னொரு துணுக்கு, ஒரு டாக்ஸி டிரைவர், டாக்ஸி டிரைவர் லண்டனில், அவர் வெளியில் நிற்கிறார், ஒரு ஸ்டேஷனுக்கு வெளியில் நிற்கிறார். இன்னொரு ஜென்டில்மேன் வந்து, ஐயா இந்த டவுன் ஹாலுக்கு போகணும், வரியா? ஐயா முடியாதுங்க ஐயா. ஏன்பா? நான் வீட்டில் போய் ரேடியோவில் சர்ச்சில் பேச போகிறாரு, அதை கேட்க போகிறார். சர்ச்சில் பேசுகின்ற பேச்சுக்கு நான் ஒரு அடிமை, நான் அவருடைய ஃபேன், அவன் உடனே போக வேண்டும், என்னால் சவாரிக்கு வர முடியாது. சரிப்பா, வழக்கமாக ஒரு $10 தான் கொடுப்பாங்க அவர் போக வேண்டிய தூரத்துக்கு. உடனே இவர் என்ன சொல்கிறார், இப்பா உனக்கு $100 தரேன்ப்பா, எனக்கு அவசரமாக போகணும்ப்பா. சர்ச்சிலாவது மண்ணாங்கட்டியாவது உட்காருங்க சார், மட்டும் போய் விட்டு வரேன். என்னாச்சு பார்த்தீங்களா, காசுனா பிணம் கூட வாயை திறக்கும் என்பது எவ்வளோ உண்மை. ஆனால் அந்த காரில் ஏறி பயணித்தவர் சர்ச்சில் தான், அவர் தான் டவுன் ஹாலுக்கு சென்று அந்த ஸ்பீச் கொடுக்க போனவர். பாருங்க, இதில் இன்னும் ஒரு உண்மை பாருங்கள். இந்த காலத்தில் சாதாரண ஒரு ஒரு கவுன்சிலர் போனால் கூட அவருக்கு 2 கார் புடைசூழ போகும். அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், சாதாரணமாக எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்து இறங்கி டாக்ஸியில் டவுன் ஹாலுக்கு போகிறார். இது தாங்க பெரிய மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மையும். பல காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும். எளிமை, தாழ்ச்சி, எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், இவைகளெல்லாம் வேண்டும். ஆகவே விசுவாசம் பெரிது, ஆனால் அன்பில்லாமல் ஒன்றும் பயனில்லை. The devils confessed Christ, but lacking charity it availed nothing. St. Augustine. Devils confessed Christ. அவர்கள் இயேசுவை அறிவித்தன, இயேசுவை அறிந்திருந்தன, ஆனால் அன்பில்லாமையால் ஒரு பயனும் பெறவில்லை. Faith is powerful, but without love it profits nothing. 1 Corinthians 13, அந்த அதிகாரம் முழுவதும் அன்பை பற்றி. அன்பில்லையால் நான் ஒலிக்கும் வெண்கலமாவேன், ஓசையிடும் கைத்தாளமாவேன், இவைகளெல்லாம் வெறும் சத்தங்கள். அதற்கு வேண்டிய உயிரோட்டத்தை கொடுப்பது விசுவாசம். விசுவாசம் வல்லமையானது, ஆனால் அன்பில்லையானால் அது ஒன்றுமில்லை. கிளிஃப் ரிச்சர்ட் கோட்ஸ், வாட் அதர்ஸ் திங்க் ஆஃப் மீ இஸ் லெஸ் இம்பார்ட்டன்ட், வாட் தே திங்க் ஆஃப் ஜீசஸ் பிகாஸ் ஆஃப் மீ இஸ் கிரிட்டிக்கல். அருமையான வார்த்தைகள். பிறர் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது பெரிதல்ல, ஆனால் என்னை பார்த்து அவர்கள் கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆஹா, இவர் வணங்கும் தெய்வம் இவ்வளவு நல்லவரா? அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் பாருங்க. ஒரு பையன் தட்டு வண்டியில் ஆப்பிள் வித்து கொண்டிருக்கிறான், ரயில்வே ஸ்டேஷன் ஓரமாக. ஒரு 5-6 பேர் அவசரமாக ஒரு ஆஃபீஸ் முடிஞ்சோன்னு தபு துபு துபுன்னு ஓடியாந்து ட்ரெயினை பிடிக்கணும். ட்ரெயின் வந்து பிளாட்ஃபாரத்தில் நின்றுக்கிட்டு இருக்குது, அதை விட்டால் அடுத்த ட்ரெயின் வரத்துக்கு இன்னொரு 15 நிமிஷம் ஆகும். அந்த காக்கும் பொறுமை இல்லை, தட தடதடன்னு ஓடுறாங்க. 1, 2, 3, 4வது ஆள் போகும்போது அந்த ஆப்பிள் கூட வண்டி இடித்து ஆப்பிள் எல்லாம் கீழே விழுந்துடுது. ஐயோன்றான் இவன், இவனுக்கு வேற பாதி கண்ணு தெரியும், பாதி கண்ணு தெரியாது, கண் தெரியாதவன் வேற. ஐயோ நான் என்ன செய்வேன், என் ஆப்பிடெல்லாம் கூட்டி விட்டதே என்று பதைப்பதைக்கிறான். 5வது நபர், இவருடைய இந்த கூட்டத்தில் ஒருவர் தான், அவர் நின்று எல்லா ஆப்பிளையும் பொறுக்கி அவன் வண்டியில் கொண்டாந்து வச்சு, பிறகு சேதாரமானதுக்கு வேண்டிய நஷ்ட ஈடாக காசை கொடுத்து, தம்பி வருத்தப்படாத, என் நண்பர்கள் தான் அவர்கள், அவசரமாக போக வேண்டும் என்று இப்படி நடந்து விட்டது, அதற்கு நான் ஈடுகட்டுகிறேன், கோச்சுக்கொள்ளாத தம்பி, இதான் அதுக்கு வேண்டிய காசு. அப்போ அவன் கேட்டான், ஏன் சார் நீங்கள் தான் ஜீசஸா? அவனுக்கு ஜீசஸ்னால் யாருன்னு தெரியாது. நீங்கள் தான் ஜீசஸா? அப்போ அவன் ஜீசஸ்க்காக வச்சிருந்த பிக்சர் என்ன, நன்மை செய்பவர்கள் ஜீசஸ். வாட் அதர்ஸ் திங்க் ஆஃப் மீ இஸ் லெஸ் இம்பார்ட்டன்ட், வாட் தே திங்க் ஆஃப் ஜீசஸ் பிகாஸ் ஆஃப் மீ இஸ் கிரிட்டிக்கல். ஃபெய்த் இஸ் போத் எ ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் காட் அண்ட் த ஃப்ரீ அசென்ட் ஆஃப் அவர் வில் to the whole truths that God has revealed. To live, grow and persevere in the faith to the end, we must nourish it with the word of God. அலம் அருமையான ஆழமான வார்த்தைகள் எல்லாம் விளக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு அந்த
இறையியல் கற்றுக் கொடுக்கும் பொழுது மண்டையை போட்டு உடைச்சிக்குவோம். இதெல்லாம் எப்படி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், மக்களுக்கு எப்படி மறையுறையில் ஆற்ற முடியும், ஆழ்ந்த கருத்துக்கள் ஆயிற்று. எங்களுக்கே புரியலையே, தனக்கே தாளம் தம்பிக்கு தயிர்சூறுன்ற மாதிரி என்ன செய்கிறது. ஆனால் இப்பொழுது நல்ல வாய்ப்பு, இதோ உங்களுக்கு நான் கொடுக்கின்ற இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு திரையில் வருகிறது, யூடியூப்பில் இருக்குது, எடுத்து போட்டு பார்த்து தயவு செய்து படித்து தியானித்து இதனுடைய ஆழத்துக்கு செல்லுங்கள். Faith is both a free gift of God, கடவுளுடைய தனிப்பெரும் கொடை, இலவசமாக கொடுக்கப்படுவது, and the free assent of our will to the whole truth that God has revealed, கடவுள் வெளிப்படுத்திய உண்மைகளுக்கு என்னுடைய அந்த ஒப்புதலை கொடுத்தல். எதற்காக? To live, grow and persevere in the faith, விசுவாசத்தில் வளர, விசுவாசத்தில் வாழ, விசுவாசத்தில் நிலைத்திருக்க, இறுதி வரை அதை போஷித்து பராமரித்து இறை வார்த்தையினால் நான் வாழ வேண்டும். அங்குதான் கடைசியில் எது முக்கியமோ வருது, த வேர்ட் ஆஃப் காட், இயேசுவே உந்தன் வார்த்தையால் எந்தன் வாழ்வு வளம் பெறுமே. அருமையாக இதை பாடலில் நாம் பாடினோம். கடவுள் வெளிப்படுத்திய முழு உண்மையை விசுவாசிப்பது, கடவுளின் இலவச கொடை எனது எண்ணத்தின் சமர்ப்பணம், அது விசுவாசத்தில் வாழ வளர நிலைத்து நிற்க இறை வார்த்தையால் விசுவாசத்தை பேண வேண்டும். ஜெபம். லார்ட் ஜீசஸ், யுவர் வேர்ட் இஸ் பவர் அண்ட் லைஃப், மே ஐ நெவர் டவுட் யுவர் சேவிங் லவ் அண்ட் மெர்சி அண்ட் த பவர் ஆஃப் யுவர் வேர்ட் டு பிரிங் ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் டு தோஸ் இன் நீட். ஆண்டவராயேசு, உமது வார்த்தையை வாழ்வும் சக்தியும், உமது காக்கும் அன்பையும் இரக்கத்தையும், தேவையில் இருப்போருக்கு நற்சுகத்தையும் விடுதலையும் தருகிறது என்பதை ஒருபோதும் தளராமல் நம்புவேனாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உம்மை பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். Poetry, 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 poetry.
அன்பாண்டுகளே, கிறிஸ்துக்கு பின் 2021 ஜனவரி மாதம் 12 தேதி செவ்வாய்